அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். கதை சொல்லல வரிசையில் இன்னைக்கு ஹீராவோட கதவு கதை குறித்து நான் பேச இருக்கிறேன். கதவு என்பது நம்ம என்னைக்கு நம்ம வீடுகளில் வந்து காம்பவுண்டு சுவர் கட்டினோமோ அன்னைக்கே கதவுக்கும் நமக்குமான உறவு வந்து விடுபட்டு போயிடுச்சு. ஆனால் முந்தைய காலத்தில் காம்பவுண்டு சுவர் இல்லாத காலத்தில் கதவும் வீடும் வந்து மனிதர்களோட, வீட்டில் இருக்கிற மனிதர்களோட ரொம்ப நெருங்கிய உறவு கொண்டிருக்கும். பெரியவங்களோட குழந்தைகளை பார்த்தீங்கன்னா கதவு மேலேயும் ஜன்னல் மேலேயும் வீடுகளில் இருக்க பொருட்கள் மேலேயும் அவ்வளவு உயிராக இருப்பாங்க. தங்களோட விளையாட்டு தோழனாக அதை பார்ப்பாங்க. அப்படியான ஒரு 3-4 குழந்தைகளோட மனநிலையிலிருந்து கீரா அந்த கதையை பதிவு பண்ணியிருப்பார். கதை ஆரம்பிக்கிற விதம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் சாதாரண வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும். கதவு ஆட்டம் ஆரம்பமாகியது அப்படின்னு சொல்லி கதை கீரா துவங்கியிருப்பார். ஒரு பெரிய கார வீடு, ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்து இப்போ நொடிஞ்சு போயிருக்கிறாங்க. கதவு வீடு பெரிய வீடு, கதவு பெரிய கதவாக இருக்குது, ஒரே கதவாக இருக்குது, உள்புறமாக திறக்கும்படி ஒரே கதவாக இருக்குது. நல்ல கனமான கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட கதவு. அந்த கதவு மேலே வந்து அந்த வீட்டு குழந்தைகள் லட்சுமி, லட்சுமியோட தம்பி சீனிவாசன், இவங்களுக்கு இன்னொரு குழந்தை குட்டி தம்பி உண்டு, இன்னொரு குட்டி குழந்தை பெண் குழந்தை உண்டு, அது உள்ளே உறங்கிக்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டு வீட்டு குழந்தைகள் அப்புறம் பக்கத்துல குழந்தைகள்லாம் சேர்ந்து இந்த கதவு மேலே ஏறி நிற்பாங்க. கொஞ்சம் பேர் கதவை இப்படி தள்ளுவாங்க, இப்படி தள்ளுவாங்க, ஊஞ்சல் மாதிரி கதவு அந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு வரும். இதுதான் கதவு ஆட்டம். இப்போ வந்து வண்டி கிளம்ப போகுது, எல்லா குழந்தைகளும் முண்டி அடித்து ஏறுறாங்க. எனக்குன்னு சொல்லி ஆள் மாதிரி ஏறுறாங்க, தள்ளி தள்ளி விடுதாங்க. யாரும் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சீனிவாசன் ஒரு சத்தம் கொடுக்குறான். ஆ, சரிப்பா சரிப்பா, தள்ளலைங்கிறாங்க. ஏன்னா அவன் தானே கதவுக்கு சொந்தக்காரன், அதனால் எல்லாரும் அவன் சொன்னதை கேட்டுக்கிறாங்க. சரிப்பா சரிப்பாங்கிறாங்க. எல்லா குழந்தைகளையும் ஏறுதாங்க. இப்போ கதவுக்கு சொந்தக்காரரான சீனிவாசன் வண்டிக்கு சொந்தக்காரர், அவர் தான் கண்டக்டர். எல்லாருக்கும் வெறுங்கையில் டிக்கெட் கொடுக்குறாரு. வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு டிக்கெட் கொடுத்தோன்னே 4-5 குழந்தைகள் கதவு மேலே ஏறி நின்றுட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு சந்தேகம், வண்டி எந்த ஊருக்கு போகணும்னு சந்தேகம். டிக்கெட் கொடுக்கும்போது எல்லோரும் எந்த ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்குறேன், யாருக்கும் பதில் தெரியலை. ஒரே ஒரு பையன் சொல்கிறான், திருநெல்வேலிக்கு அப்படிங்கிறான். இங்கேயோ எப்போயோ அந்த வார்த்தையை அவன் கேள்விப்பட்டிருக்கிறான், திருநெல்வேலிக்கு அப்படிங்கிறான். உடனே எல்லா குழந்தைகளும் கோரசாக சேர்ந்து திருநெல்வேலிக்குன்னு கத்துறாங்க. பயணிகள் ஆசைப்பட்டக்கூடிய வண்டி திருநெல்வேலிக்கு போகுது. எல்லா குழந்தைகளும் கதவு மேலே ஏறி நிற்கிறாங்க. 4 கதவை தள்ளுதாங்க. ஒரு 4-5 கதவு உள்பக்கம் போயிட்டு வாசலுக்கு வருது, உள்பக்கம் போயிட்டு வாசலுக்கு வருது. இப்படி வந்த உடனே வண்டியோட கண்ட்ராக்டர் அறிவிக்கார், திருநெல்வேலி வந்தாச்சு, எல்லாம் இறங்குங்கிறாரு. எல்லாம் இறங்கிடுறாங்க. இப்போ யாரெல்லாம் கதவை தள்ளினாங்களோ அவங்க அடுத்த பயணத்துக்கு வண்டியில் ரெடி ஆகுறாங்க. ஏற்கனவே கதவுல நின்று பயணம் போயிட்டு வந்தோம், கீழே இறங்கி கதவு தள்ளுதாங்க. இப்படியாக தள்ளி தள்ளி விளையாட்டு ஆரம்பிக்குது. வீடு பெரிய கார வீடு, ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கிறாங்க. ஒரு நாள் லட்சுமி என்ன பண்ணுறா அப்படின்னா, ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு தீப்பெட்டி அட்டையை கண்டுபிடிக்கிறான். தீப்பெட்டி அட்டையை கையில் எடுத்து பார்க்குறா, அதில் வந்து ஒரு நாய் படம் இருக்குது, நல்லா தெளிவாக இருக்குது, மேலே கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருக்குது. குழந்தைங்க எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அதை அழகாக்க பார்ப்பாங்க. எல்லா குழந்தைகளும் பண்ணுற மாதிரியே லட்சுமி எச்சி துப்பி அதை தன்னோட கையால் தொடச்சி பார்க்குறா. அது மேலும் அழுக்காகுது, ஆனால் அது அவளுக்கு மேலும் அழகாக இருக்க மாதிரி தோணுது. எனக்கு இந்த இடத்துல என்னோட ஒரு கவிதை ஒன்று நினைவுக்கு வந்தது. அந்த கவிதையில் வார குழந்தை பேரும் லட்சுமி குட்டி தான். கோணலாய் வந்த மயிலை எச்சி துப்பி அழித்து விட்டு மீண்டும் வரையத் தொடங்கினாள் லட்சுமி குட்டி. அவள் எச்சிலுக்கு ஏங்கி இப்போதும் கோணலாகவே வந்து நின்றது மயில் அப்படிங்கிற என்னோட கவிதை ஒன்று நினைவுக்கு வந்தது. கதையாகட்டும் கவிதையாகட்டும், லட்சுமி குட்டிகள் வந்து லட்சுமி குட்டிகளாகவே இருக்கிறாங்க கவிஞ எழுத்தாளர்களோட மனசில். வந்து லட்சுமி வந்து அந்த நாய்ப்படத்தை எச்சி துப்பி அழிச்சு பார்க்குறா, அது மேலே அழுக்காயிருக்கு, ஆனால் அது அவளுக்கு மேலே அழகாக இருக்கிறதா தோணுது. உலகத்திலே மிகப்பெரிய புதையல் கிடைச்சதா சந்தோஷம் அந்த குழந்தைக்கு. அந்த படத்தை பின்னாடி மறைச்சிக்கிட்டு துள்ளி குதித்து ஓடுறா. ஓடி போய் போகிற வாசலில் சீனிவாசன் வந்து இப்படி கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்கான், தம்பி உட்காந்துருக்கிறான். இவள் சந்தோஷத்தோடு அப்படி போய் டங்குன்னு குதிக்கா, தம்பி நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லு அப்படிங்கிறான். அவன், எனக்கு என்ன தெரியும், நீ தான் சொல்லுங்கிறான். இவன் கொஞ்சம் பிகு பண்ணிக்கிட்டா, நீ சொல்லு அப்படிங்கிறா. எக்கா எனக்கு தெரியாது, நீ காட்டு அப்படிங்கிறான். உன்னை இவன் டட்டாடாயிங் அப்படின்னு சொல்லி காட்டுதா, அவனுக்கு சந்தோஷத்தில் பூரிச்சுதான். எக்கா எனக்கு கூட எனக்கு கொடுங்க, ஒரு வெறும் சாதாரண தீப்பெட்டி அட்டையில் இருக்கிற நாய்க்குட்டி படம் வந்து அந்த இரு குழந்தைகளோட உலகம் வந்து அவ்வளவு சந்தோஷமாக்கிடுது. இக்கா எனக்கு கூட எனக்கு கொடுக்குறான், இவன் தரமாட்டேங்கிறான். அவன் மாறி மாறி கெஞ்சிறான், சரி நீ கிளிக்கப்படாது அப்படிங்கிறான். என்ன இவன் டிக்கெட் கிளிக்கிற பையன்,
அந்த கதவுல ஏறி பஸ் ஓட்டும் போது இவன் தான் டிக்கெட் கிழிச்சு கொடுக்குறாரு. அந்த இங்காவும் இவளுக்கு வருது, கிளிக்க கூடாதுங்கிறான். கிளிக்க மாட்டேங்கா கொடுக்கா அப்படின்னு உடனே இவ கொடுக்குறா. அவன் வாங்கி பார்த்தோடனே அவனுக்கு யோசனை சொல்லணும், ஏக்கா நம்ம கதவுல இதை ஒட்டுமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. லட்சுமி குட்டிக்கு ரொம்ப சந்தோஷம், லட்சுமிக்கு ஆ ஒட்டுவோங்கிறான். உடனே ரெண்டு குழந்தைகளும் சேர்ந்து கொஞ்சம் சோத்து பருக்கை எடுத்து அந்த படத்தோட பின்பகுதியில் ஒட்டி தங்களோட கதவுல கச்சினை ஒட்டுதாங்க நிற்கிது. ரெண்டு குழந்தைகளுக்கும் ஆனந்தம் தாங்க முடியல, சந்தோஷத்தில் கூப்பாடு ஓட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பக்கத்துட்டு குழந்தைகளும் வந்து சேர்ந்துட்டாங்க, கதவு மேலே ஏறுறாங்க, பழையபடி பஸ்ஸு ஓடுது. இப்படியாக பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா, கீரை அழகாக சொல்லியிருப்பார், நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா இப்போ லட்சுமி ஓட்டின படத்துக்கு மேலே வந்து ஏற்கனவே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு படம் ஒட்டப்பட்டு புகைமண்டி இருக்குது. அது வந்து லட்சுமியோட அப்பா ஒட்டிய படமாக இருக்கலாம்ங்கிறாரு. அப்போ பரம்பரை பரம்பரையாக அந்த கதவு அங்கே இருக்குது, பரம்பரை பரம்பரையாக அந்த வீட்டு குழந்தைகள் வந்து அது மேலே ஏறி பசு விளையாட்டு விளாண்டு கதவு ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கதவு விளையாட்டு விளாடுறாங்க, படங்கள் ஒட்டப்பட்டு இருக்குது, இந்த குழந்தைகள் அந்த விளையாட்டு விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. லட்சுமிக்குட்டியோட அம்மா, லட்சுமியோட அம்மா வந்து காட்டுக்கு சொல்லி விறக்க காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வர்ற ஒரு கூலி விவசாயி. அப்பா வந்து மலதளி இல்லாதனால கிராமத்தில் பிழைக்க வாய்ப்பு இல்லாதனால மணிமுத்தாருக்கு போயிருக்கிறாரு. மணிமுத்தாரில் ஏதோ வேலைக்காக போயிருக்கிறாரு. அங்கேருந்து எந்த தகவலும் இல்லை. லட்சுமிக்குட்டி ஒரு நாள் இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, குழந்தைகள்லாம் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஊர் தலையாரி வராரு. வந்து ஏமா லட்சுமி அம்மா வெங்கன்னு கேட்குறாரு. அம்மா வேலைக்கு போயிருக்காங்க ஐயா. சரி அப்பா வெங்க, அப்பா ஊருக்கு போயிருக்காங்கன்னு வரல. சரி வந்தால் தலையாரி தேவர் வந்து தேடிட்டு போனதாக சொல்லு, தீர்வு என்ன கட்டலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாரு. இவன் சரிங்கய்யா அப்படிங்கிறா. குழந்தைகளுக்கு இது என்ன எதுவும் புரியல, சரிங்கயா சொல்லிடுறோங்கிறாங்க. மறுநாள் ரங்கம்மா, இந்த குழந்தைகளோட அம்மா, வீட்டில் இருக்கிறப்பே தலையாரி வந்துட்டார். தாய் என்ன தாய் இந்த மா இந்த வருஷம் தீர்வை கட்டாமல் இருக்கிறீங்க, எவ்வளோ நாள் சாக்கு சொல்லுவேன்னு சொல்லி கேட்குறாரு. ரங்கம்மா வந்து தன்னோட துயரத்தை சொல்லுதான். கணவர் வேலை தேடி போய் 5 மாதங்களுக்கு மேலாச்சு, எந்த தகவலும் இல்லை. இவ பார்க்குற வேலை வந்து விறகு சுள்ளி விறக்கி விலைக்கு போட்டுட்டு வார காசு வந்து குழந்தைகளோட பசியாத்துறதுக்கே பயன்படுது. உள்ள நிலைமை எடுத்து சொல்கிறா, எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் கிராமத்தில் எங்கே கூட தானே இருக்கீங்கன்னு சொல்கிறா. தலையாரு எதையுமே காதில் வாங்கிக்கல. கீரை அந்த இடத்துல சொல்கிறாரு, இதை போல் 1000 கதைகளை கேட்டு சலித்தவன் தானே தலையாரி அப்படின்னு சொல்லி ஒரு அழகாக சொல்கிறாரு. தலையாரி இதை ஏற்றுக்கிடலாம், அதெல்லாம் தெரியாதுமா, தீர்வை போடணும்னா போடணும், கண்டிஷனாக சொல்லிட்டேன், கூடியவர்களை போடுங்க அப்படின்ட்டு போயிடுறாரு. குழந்தைகள் வந்து வழக்கம் போல் விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து மந்தையில் உட்காந்து குழந்தைகளாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கதை விளையாட்டு சலித்ததுனால மந்தையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. தலையாரி ஒரு 4 பேரை கூப்பிட்டுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு பக்கமாக போகிறத லட்சுமி பார்க்குறான். பார்த்துட்டு இவங்க பின்னாடியே எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. தலையாரி என்ன பண்ணுறாருன்னா, இந்த கூட்டு வந்த 4 பேரோட இந்த கடமான கதவை கலட்டுறாங்க. கலட்டி தங்கள் தலை மேலே வச்சுக்கிட்டு நடக்கிறாங்க, ஊர்வலமாக நடக்கிறாங்க. குழந்தைகளுக்கு என்னென்னு புரியலை, ஆனால் ஒரு மாதிரி சந்தோஷமாக வருது. அந்த குழந்தைகளுக்கு அதை பார்த்து என்ன தோணுச்சோ, தலையாரை முன்னாடி நடக்கிறாரு, அவர் பின்னாடி கனமான கதவை 4 பேர் தலையில் தூக்கி வச்சு நடக்கிறாங்க. குழந்தைகளுக்கு உடனே ஒரு சின்ன ஒரு விளையாட்டு தோணுது. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறான்னா, கையை இப்படி வச்சு பி 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 அப்படின்னு ஊர்வலத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கான். எல்லா குழந்தைகளுக்கும் உற்சாகம் பம்பி ஒருத்தர் இப்படி சாஞ்சிக்கிட்டு தின்னுக்கு கொட்டடிக்க ஆரம்பிக்கான். எல்லா குழந்தைகளும் ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் இந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி போகிறாங்க. தலையாரிக்கு பெரிய அவமானமாக இருக்காது, ஏன்னா இவங்க போகிறத ஊரே சேர்ந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு கதவை சம்மந்துட்டு போகிறத விட குழந்தைகள் இப்படி கேள்வி பண்ணிட்டு வரது அவருக்கு பெருத்து அவமானமாக இருக்குது. உடனே கடுங்கோவத்தோட குழந்தைகளை விரட்டி விடுதாரு, போங்க குழந்தைகளை விரட்டி விடுதாரு. உடனே எல்லா குழந்தைகளும் திரும்ப இந்த கதவு இல்லாத வீட்டுக்கு வாசலில் வந்து மௌனமாக உட்காருதாங்க. கொஞ்ச நேரம் எல்லாருமே மௌனமாக உட்காந்துருக்குறாங்க. திடீர்னு ஒரு குட்டி பொண்ணு எழுந்திரிச்சு, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மௌனத்தை உடைச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறான். உடனே ஒவ்வொரு குழந்தைகளாக நேராக போன உடனே கடைசி லட்சுமியும் சீனிவாசனும் வந்துட்டு எஞ்சியிருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, அழுகையாகவும் இருக்குது. தங்கள் வீட்டில் கதவு இல்லாதது அவங்களுக்கு மெல்ல புரியுது. கதவில்லாத வாசலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா காட்டு வேலைக்கு போயிட்டு வர நேராகும். திடீர்னு உள்ளே பாப்பா அழுகிற சத்தம் கேட்குது. சீனிவாசன் ஓடி போய் பாப்பாவை தூக்க போகிறான். அந்த குழந்தையோட உடல் வந்து கடுமையாக சுடுது. அக்கன்ட்ட சொல்கிறான், அக்கா பாப்பா உடல் ரொம்ப சுடுதுங்கிறான். அவ்வளோ ஓடி வந்து பார்த்துட்டு, ஆமாம் சுடுதில்ல அப்படிங்கிறாங்க. சின்ன குழந்தைகள் தானே, 2 குழந்தைகளுக்கு வேறு என்ன தெரியும். ஆளுக்கு ஒரு பக்கமாக உட்காந்துருக்குறாங்க. சாயங்காலம் ரங்கம்மா வாரா. ரங்கம்மா என்ன நிலைமையில் வாரா,
சுள்ளி எடுக்கையில் தேல் கொட்டிருச்சு. அந்த வேதனையோட வந்து குழந்தைகள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த கை குழந்தைய பசியமத்தருக்காக தூக்க போறா, உடல் சுடுது, அக்கி உடல் அனலா கொதிக்கே அப்படின்ட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வடியில் தூக்கி வைக்கிறான். இந்த நேரத்தில் தான் சீனிவாசனும் லட்சுமியும் அம்மாட்ட சொல்கிறாங்க இந்த விஷயத்த. கதவை வந்து தலையாரி நான்கு ஆட்களோட வந்து தூக்கிட்டு போன விஷயத்த சாதாரணமாக சொல்கிறாங்க. அது ஜப்தி அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு தெரியலை. ரங்கம்மாவுக்கு வந்து மனசு உடைஞ்சி போயிருது, மனசு உடைஞ்சி போயிருது. ஏதோ நினச்சி புலம்புறான், வேலைக்கு போன கணவர்கிட்டருந்து எந்த தகவலும் வரா நினச்சி புலம்புறான், தன்னோட ஆதிகாலத்திலேருந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த வாழ்க்கையை நினச்சி புலம்புறான். கதறியை அழ தோணுது, ஆனால் குழந்தைங்க முன்னாடி அழுதா குழந்தைகளை பயந்துருவாங்க, அதை கட்டுப்படுத்தி பார்க்கா. ஆனால் தன்னை மீது ஒரு கட்டத்தில் என்னை பார்த்தா தாயே அப்படின்னு கத்தி உடஞ்சி அழுதுறான். குழந்தைகளும் பயந்து மூளையில் போய் உட்காந்து அழத் தொடங்கிடுறாங்க. நீங்கள் நம்ம தமிழ் கதைகளில் வந்து எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆறாத துயரம் தங்களை அழுத்துறப்ப வந்து மனசு வெடித்து ஏதோ ஒரு வார்த்தையின் மூலமாக தான் படக்குன்னு வெளியே வருவாங்க. நீங்கள் கு அழகிரி சாமியோட ராஜா வந்திருக்கிறார் கதையிலையும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த கதையில் வர்ற பொண்ணு அப்படி தான் அழுவா, பொண்ணு தாய் அப்படி தான் அழுவா. என்ன செய்ய தகச்சு நிற்கிறப்ப வந்து என்னை சோதிக்கத்தாண்டா நீ வந்திருக்கன்னு சொல்லி அந்த ஏழை சிறுவனை பார்த்து சொல்லுவாள். அதே மாதிரி பெண்கள் வந்து தங்கள் மனசில் இருக்கிற ஆறாத துயரத்தை ஏதாவது ஒரு வார்த்தையின் வழியாக தான் வெளியே கடத்துவாங்க. அப்படி தான் ரங்கம்மா இப்போ சொல்கிறா, என்னை பார்த்தா தாயே அப்படின்ட்டு கத்துட்டு மேற்கொண்டு என்ன சொல்ல இந்த எல்லாம் அழுகுறான். குழந்தைகள் அழுகுறாங்க. வேலைக்கு மணிமுத்தாருக்கு வேலைக்கு போன இவங்க அப்பாட்டேருந்து எந்த தகவலும் இல்லை. மெல்ல மெல்ல நாட்கள் நகருது, கார்த்திகை மாதம் வருது, கடுமையான குளிர்காலம், வானக்காற்று விசக்காற்றுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில். அப்படி ஒருவான காற்று வந்து ஊரை சுழட்டி அடிக்குது. இவங்க வீட்டில் கதவு இல்லாதனால வீட்டுக்குள்ளெல்லாம் புகுந்து அடிக்குது. இவங்க மூணு பேர் தாங்கி கிடலாம், அந்த கை குழந்தை அந்த விஷ வாடை எப்படி தாங்கும், குளிர் தாங்காமல் அந்த குழந்தை ஒரு நாள் இறந்துடுது. ரங்கம்மா ரொம்ப உடஞ்சி போயிடுறான். இந்த லட்சுமி சீனிவாசன் இந்த ரெண்டு குழந்தைகளுக்காகத்தான் உயிர் வாழான்கிற முடிவோடு வாழ்கிறான். இப்போ சீனிவாசன் மெல்ல மெல்ல பள்ளிக்கூடம் போக ஆரம்பிச்சிட்டான். லட்சுமி வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்கிறான், ஏன்னா வீட்டுக்கு கதவு இல்லை இல்லையா பார்த்துக்கிறான். ஒரு நாள் பள்ளிக்கூடம் போன சீனிவாசன் வந்த உடனே கடும் பசியோடு வாரான். குழந்தை வந்து, அக்கா டேக்கா பசிக்கு இது கஞ்சி ஊத்து சாப்பிடணுங்க. இவளுக்கு பதற்றம் குரலில் வருது. ஒரு 8 வயது குழந்தைக்கு தன்னோட வீட்டில் வந்து உணவு இல்லை அப்படிங்கிற ஒரு துயரம் வந்து பெருந்துயரமாக அந்த வார்த்தையில் வந்து மிகுந்த பதட்டத்தோட, தம்பி கஞ்சி இல்லைடா அப்படின்னு ஒரு கலங்கிய குரலில் உடைந்த குரலில் சொல்கிறான். அந்த இது வந்து ஒரு வெறும் ஒரு வரி தான், கீரா ஒரு வரி தான் போட்டிருப்பார், தம்பி கஞ்சி இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். அந்த ஒரு வரிக்கு பின்னாடி இருக்கிற வேதனையும் வலியும் துயரமும் பசியை அனுபவித்தவர்களுக்கு நன்கு புரியும். இவன் சொல்கிறான், ஏக்கா நீ காலையில் கஞ்சி காய்ச்சமோ நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லி பையன் திரும்ப கேட்குறான். ஆமாடா, காய்ச்சி வச்சுட்டு வெளியே போயிருந்தேன், கதவு இல்லாதனால நாய் வந்து எல்லா கஞ்சியும் குடிச்சிருச்சுன்னு சொன்ன உடனே இவனுக்கு கடுமையான பசி. இவன் வரும்போது ஒரு படத்தை கொண்டு வரான், ரோட்டில் இருந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி அக்கா கொண்டு வந்த தீப்பெட்டி அட்டையில் இந்த படம் மாதிரி ஒரு படத்தை கொண்டு வர்றான். அக்கா இதை பாருங்கிறான். அவளுக்கு வந்து அதில் எந்தவித ஆர்வமும் இல்லை. இவன் இப்போ சாப்பிட்றதுக்கு கஞ்சி இல்லைன்னு உடனே அந்த படத்தையாவது ஒட்டுவோம்னு நினச்சிட்டு கம்மம்பரிக்கையை ஒட்டிட்டு பார்க்குறான், கதவு இல்லை. அந்த குழந்தைக்கு அப்போ தான் பிறகு கதவு நம்மகிட்ட இல்லைங்கிறது. லட்சுமி சொல்கிறா, கஞ்சியும் இல்லைடா கதவும் இல்லைடா அப்படின்னு சொல்லி லட்சுமி வந்து ஒரு உடைந்த குரலில் சொல்லுதான். இந்த சீனிவாசனுக்கு ஏமாற்றமும் பசியும் அழுத்த என்ன பண்ணுறன்னு தெரியாமல் அழுகிறான். அழுதுகிட்டே உட்காந்துருதான். சாயங்கால நேரம் வந்து லட்சுமி வந்து அம்மா வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் கழுவுறான். கழுவிக்கிட்டு இருக்கிறப்ப இங்கேருந்தோ சீனிவாசன் ஓடி வர்றான், தட தடத்தானே ஓடி வர்றான். அவன் முகத்தில் வந்து பசியையும் ஏமாற்றத்தையும் மீறி அவ்வளவு சந்தோஷம் இருக்குது. அக்காட்டோட வந்து மூச்சிறன்னு, அக்கா அக்கா ஒன்று சொல்லணுக்கா அப்படிங்க. என்னடாங்க, நம்ம ஊருக்கு போ வெளியே வந்து சாவடி இருக்கு இல்லையா, சாவடிக்கு பின்னாடி நம்ம கதவை பார்த்தேங்க்காங்க. இப்போ படக்கணிதிக்கா என்னடா சொல்கிற, நிசமாவாங்க? ஆமாக்கா, நம்ம ஊர் சாவடிக்கு பின்னாடி நம்ம கதவை சாத்தி வச்சுருக்காங்கன்னொடனே இவன் போட்டது போட்டபடி ரெண்டு பேரும் தட தடத்தடன்னு ஓடுறாங்க. ஓடி பார்க்குறாங்க, இவன் தம்பி சொன்னபடியே அந்த சாவடியோட கட்டிடத்துக்கு பின்னாடி தீர்வு கட்ட முடியாதனால அந்த ஏழை குழந்தைகள் எதை மனதார நேசித்தார்களோ, அந்த ஏழை குடும்பத்தின் வீட்டுக்கு எது பாதுகாப்பாக இருந்ததோ அந்த கதவு வந்து அங்கே சாத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த குழந்தைகளுக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது, கொஞ்சம் துயரமும் வருது. ஏன்னா கதவு மேலே கரையாம் பிடிச்சி மண்ணெல்லாம் அப்பி அழுக்கடைஞ்சி அந்த கட்டிடத்தோட பின்னாடி சாவடி சோறு பின்னாடி சாத்தி வச்சுருக்குறாங்க. உடனே இவங்க அங்கேருந்து செடியெல்லாம் விலகிட்டு போய் பார்த்துட்டு அதை
ஆசதீர தடவி பார்க்குறான் லட்சுமி. அவன் பண்ணுற முதல் வேலை பார்த்தீங்கன்னா கீரை ஒரு குழந்தையாக மாறி அந்த வேலையை பண்ணியிருப்பார். முதல்ல தன்னோட பாவாடை எடுத்து அந்த கதவை தொடச்சி விட்றான். கதவு மேலே எவ்வளோ அழுக்கு இருக்குது, கரையாப்பி இருக்குது, என்னென்னமோ இருக்குது. தனக்கு பிடித்தமான ஒன்று, இதுக்கு முன்னாடி ரோட்டில் கண்டெடுத்த அந்த நாய்க்குட்டி படத்தை வந்து எவ்வளவு ஆசையாக அன்போடு தொடச்சாலோ அதை விட மீறி அன்போடும் அக்கறையோடும் அந்த கதவை வந்து தொடக்கிறான். எனக்கு சொந்தமான பொருள், என்னோடய விளையாட்டு தோழன், நீ ஏன் இப்படி இருக்கங்கிற உணர்வோடு அந்த கதவை வந்து தொடக்கிறான். தொடச்சி முடித்த உடனே சீனிவாசனை பார்க்குற, அவனும் சந்தோஷத்தில் இருக்கிறான், அவனும் சந்தோஷத்தில் இருக்கிறான். உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து தொடக்கிறாங்க. லட்சுமி குட்டிக்கு என்னென்னமோ ஆசை வருது, அதை கட்டி பிடிக்கிறா கதவை, கண்கள் வந்து ஆனந்தத்தில் வடியுது, கதவுகளை ஏறி பார்க்குறான். அதே முகத்தோடு சீனிவாசனை பார்க்குறான், அவனும் அதே உணர்வோடு இருக்கிறான். உடனே அன்பின் மிகுதியால் சீனிவாசனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கான். முத்தம் கொடுத்தது, தம்பி வார்த்தைகள் இல்லை இந்த இடத்துல வந்து, கீரா வந்து எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை, ரெண்டு குழந்தைகளும் கதவின் மீதான தங்களோட பேரன்பை வந்து கண்களாலும் கண்ணீராலும் விரலாலும் வெளிப்படுத்துகிற இடம் ரொம்ப அருமையாக பதிவு பண்ணியிருப்பார். உடனே சீனிவாசனை அக்காவை கட்டி பிடிச்சிட்டு அழுதோடனே ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களது அன்பு கணிந்த கரத்தால் வந்து அந்த கதவை இறுக பிடிப்பாங்க. இந்த இடத்துல கீரா கதையை முடிச்சிருப்பார். குழந்தைகளோட மனசு பார்த்திங்கன்னா நம்மளோட பொருளாதார சிக்கல்கள், பொருளாதார நெருக்கடிகள், நம்மளோட அபத்தமான கணக்குகள்லாம் குழந்தைகளுக்கு எடுபடாது. ஜப்தினா என்ன, வரினா என்ன, தீர்வைனா என்ன, இதெல்லாம் குழந்தைகளுக்கு எடுபடாது. குழந்தைகள் வந்து இந்த உலகை வந்து மனதார அன்பார நேசிக்கிறவர்கள். ஆனால் நம்மளோட உலகம் வந்து வேறு மாதிரியான உலகம் இருக்குது. கதவை ஏன் ஜப்தி பண்ணணும்? ஜப்தி பண்ணுறதுக்கு வீட்டில் வேறு பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம், அப்படி ஒரு காரணம் இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கதவை எப்பயுமே அதிகாரம் என்னென்னா நீங்கள் அவமானப்படுறதை தான் அதிகாரம் விரும்பும். நம்ம எல்லார் வாரிலையும் பெரும்பாலான பேர் வந்து இந்த நான் சொல்கிற அனுபவத்தை சந்திச்சிருப்போம். நீங்கள் வங்கிகளில் வந்து மற்ற விஷயங்கள் கேட்க போனீங்கன்னா ரொம்ப மென்மையான குரலில் ரொம்ப சாந்தமாக பதில் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட டெபாசிட் ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் டெபாசிட் ரூபாய் 500 ரூபாய் கீழே இருந்தால் அவங்களோட குரல் வந்து அதிக வால்யூமில் இருக்கும். ஏன் சார், 500 ரூபா கூட உங்களால் வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்களோட டோன் வித்தியாசமாக இருக்கும். இல்லைன்னா நீ அதிகாரம் எப்போயுமே வந்து எளிய மக்களை அவமானப்படுத்துறதை தான் விரும்பும். அதன் மூலம் அவங்க வெட்கப்படணும், மற்றவர்களோட கேளிக்கு ஆளாகணும்னு சொல்லி அதிகாரம் நினைக்கும். தலையாரி என்பது இந்த அரசு நிர்வாகத்தின் ஒரு சிறிய அதிகாரம். அவர் தன்னோட அதிகாரத்தை அதிகாரம் சொன்னபடி கதவை கழட்டிட்டு கொண்டு போயிட்டார். இந்த வீட்டுக்கு கதவு இல்லை, இவங்களால் தீர்வை போட முடியலை என்பது அந்த ஊர் முழுக்க அந்த கிராமம் முழுக்க தெரிந்து இவர்கள் அவமானப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம், கதவு இல்லாவிட்டால் அந்த வீட்டில் திருடப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இவங்க என்ன நினைச்சாங்களோ அந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் அந்த வீடு பாதிக்கப்படலாம். ஆக அதிகாரம் வந்து எதை செய்தால் எளிய மக்கள் வந்து உடனடியாக பாதிக்கப்படுவாங்களோ, அதிகம் வேதனை அடைவாங்களோ அதைத்தான் அதிகாரம் செய்யும். அப்படித்தான் இந்த கதையில் அந்த தலையாரி வந்து கதவை ஜப்தி பண்ணி கொண்டு போயிருக்கிறாரு. அப்படியான ஒரு சூழலை வைத்து கொண்டு கீரா 2 குழந்தைகளின் மன உலகை சித்தரிச்சிருக்கிறார். குழந்தைகளோட உலகத்தில், குழந்தைகளோட மனதில் வந்து காசு, பணம், நம்மளோட வரி, அரசு, அதிகாரம் இவற்றுக்கெல்லாம் எந்த பொருளும் கிடையாது. குழந்தைகள் அறிந்த ஒன்றே ஒன்று அன்பு, எல்லாவற்றின் மீதும் பேரன்பு. அப்படியான தங்கள் விளையாட்டு தோழனாக இருந்த ஒரு கதவின் மூலமாக லட்சுமியும் சீனிவாசனையும் வெளிப்படுத்திய பேரன்பை மிக அருமையாக சித்தரித்ததே இந்த கதவு சிறுகதை. எழுதியவர் கி. ராஜநாராயணன். நன்றி, வணக்கம்.